Hello friends, welcome back to my channel Merlin's Craft Time. If you are watching this first time, please like, share, subscribe. And click the bell icon and click the bell icon. Now, we will see the daily notification. Let's go to the video. இது வந்து பானை தண்ணியெல்லாம் எடுத்துக்கலாம் அதில் இதில் தண்ணி ஊற்றினாலுமே லீக் ஆகாது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு பக்கெட் மாதிரி ஒரு பாத்திரம் தான் இது ஸோ பால்லாம் ஊற்றி வச்சுக்கலாம் நான் கேரி பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் ஸோ இதுவுமே லீக்கே ஆகாது அதோட அந்த கைப்பிடியுமே நம்ம ரியலில் வச்சுருப்போம் தெரியுமோ அதே மாதிரி அழகாக பெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ் ஸோ இது வந்து நல்லா டைட்டாக லாக் ஆயிடும் நம்ம தண்ணியே ஊற்றி வச்சாலும் அவ்வளோ லீக் ஆகாது ஸோ இப்போ நான் பாருங்கள் ஓப்பன் பண்ணிட்டேன் ஸோ இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எதை வேணாலும் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய பாத்திரம் இதான் என்கிட்ட இருக்க சொப்பு சாமான்லையே எல்லாத்தையும் விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் விபிசி அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ நல்லா திக்காக இருக்கும் அதில் கூட நம்ம எதோ வேணாலும் ஊற்றி வச்சுக்கலாம் லீக் ஆகாது ஸோ இது வந்து பிளாஸ்டிக் தான் ஸோ இதுவுமே ஊற்றி வச்சுக்கலாம் எதுவுமே லீக் ஆகாது தண்ணி தான் ஊற்றலாம் இதில் சமைக்கலாம் முடியாது இதில் மினியேச்சர் கிச்சன் மேலாம் யூஸ் பண்ண முடியாது ஸோ இதில் சும்மா விளாண்டுக்கலாம் அப்புறம் அது கூடயே அந்த செட் கூடயே எனக்கு இந்த மாதிரி ஃபோர்க்கு ஸ்கூனு கரண்டி அதெல்லாம் வந்தது ஸோ இது ஃபோர்க்கு அப்புறம் ஒரு கரண்டி மிக்ஸ் பண்ணி விளையாடிக்கலாம் இது வந்து ஒரு கூடை மார்க்கெட்டுக்கெலாம் போய் வாங்கும்போது யூஸ் பண்ணுவாங்கள்ல அந்த கூடை தான் இது ரெண்டு கூடை இருந்துச்சு என்கிட்ட ஸோ ஒன்று பிங்க்கு ஒன்று வந்து ஒயிட் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த குட்டி திங்ஸ் இருந்தால் போட்டு வச்சுக்கலாம் உள்ள ஸோ அதுக்கப்புறம் இந்த ரைஸ் எல்லாம் நம்ம ஹாட் பாக்ஸ்லேருந்து இல்லாட்டி ஏதாவது பாத்திரத்துலேருந்து எடுப்போம்ல அதுக்கு அந்த கரண்டி அதுக்கடுத்தது வந்து சாப்பிங் போர்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டிங்கிற பேருக்கு தான் அது அஞ்சரை பெட்டின்னு இருக்குது ஆனால் உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது ஒரு நாலு பிரிவாக இருக்கும் ஸோ நல்லா டைட்டாக இருக்கும் அந்த மூடியும் ஆனால் ஓரளவுக்கு திறக்க முடியும் ஸோ இந்த மாதிரி நாலாக கட் பண்ணுற ஆப்பிள் கட் பண்ணுறதுக்கெலாம் நம்ம இந்த வச்சுருப்போம்ல பெருசாக அந்த மாதிரி ஒன்று நாலு இது மாதிரி வச்சுப்பாங்க இது வந்து இட்லி அவிப்போம்ல அந்த பாத்திரம்தான் இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது இந்த மாதிரி உள்ளே திறந்தால் அஞ்சு இட்லி அவிக்கிறது அப்புறம் கீழே நாலு இட்லி ஒம்பது இட்லி அவிச்சுக்கலாம் கீழே ஒன்றுமே இருக்காது அது கீழே ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ எதுவும் லீக் ஆகாது தண்ணி ஊற்றினாலும் லீக் ஆகாது நல்லாயிருக்கும் மூடியுமே நல்லா டைட்டாக இருக்கும் ஸோ அப்புறம் வந்து ஒரு பேன் ஃப்ரையிங் பேன் மாதிரி இது ஒரு பேன் ஆனால் பிளாஸ்டிக்கில் இருக்குது அதுக்கும் ஒரு மூடியும் உண்டு பர்பிள் கலரில் இப்போ வந்து ஒரு அலுமினியம் பாத்திரம் தான் இது ஒரு டம்ளர் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்புறம் தோசை
தோசை எடுத்து திருப்பி போடுவாங்கள்ல அந்த கரண்டி. ஸோ நான் கிளேலலாம் அந்த மாதிரி தோசை சுட்டு சுட்டு விளாண்டுருப்பேன், அதனால் அது அந்த மாதிரி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து தோசை கல். ஸோ இது வந்து ஸ்டீலில் தான் இருக்குது, ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரே மாதிரி என்கிட்ட ஒரு ரெண்டு பாத்திரம் உண்டு. ஸோ அதுதான் இது, இது அலுமினியம் தான். ஸோ அடுத்து ஒரு குட்டியாக க்யூட்டாக ஒரு ஸ்பூன் தான். ஸோ இது வந்து ஒரு டம்ளர் தான், இது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுலேயுமே நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து அருவாள். ஸோ இதுவுமே ரொம்ப குட்டியாக அழகாக இருக்கும். ஸோ இது வந்து அந்த அருவாள் மாதிரி மேலே நீட்டிகிட்டு இருக்குல்ல, அருவாள் மனை. ஸோ அது அது மட்டும் ஸ்டீல். ஸோ கீழே இருக்கிறது வந்து பிளாஸ்டிக் தான். ஸோ அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வெட்டாது, கையெல்லாம் வெட்டிடாது, கொஞ்சம் பிளேட் ரொம்ப ஷார்ப்பாக இருக்காது. அப்புறம் ஒரு கரண்டி, இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது கப்பில் இல்லாட்டி ஏதாவது பவுலில் வச்சு அழகாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது சூப்பராக இருக்கும் அந்த கரண்டி. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி கடையிறது, இந்த மாதிரி நம்ம கடைஞ்சிக்கலாம், ஏதாவது பவுலில் கூட கடைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கடைஞ்சிக்கலாம், ஸோ ஈஸியாக அழகாக இருக்கும். இதுவும் இது ஆனால் பிளாஸ்டிக் தான். ஸோ அப்புறம் ஒரு வடிகட்டி மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே க்யூட்டாக இருக்கும் அழகாக. ஸோ இது வந்து கொஞ்சம் பிளேட்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நடுவில் வந்து ஒரு குழி மாதிரி வச்சுருக்கோம் இந்த பிளேட்டு. ஸோ இது கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். என்கிட்ட இருக்கிறதுலே பிளேட்ஸ்லேயே இதுதான் பெரிய பிளேட்டுன்னு சொல்வேன். ஸோ இந்த மாதிரி என்னோடய உள்ளங்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணி அதுக்கும் மேலேயே இருக்கும். இது வந்து என் உள்ளங்கையை மட்டும்தான் கவர் பண்ணும், ஃபிங்கர்ஸ்க்கு மேலாம் போகாது. இது வந்து லைட்டாக குழி வச்சுருந்தது. அப்புறம் நிறைய பிளாஸ்டிக் பிளேட்ஸ் தான், இது ஒயிட் அண்ட் பிங்க்கில் என்கிட்ட இருந்துச்சு. ஒரே ஒரு பிங்க் பிளேட் தான் என்கிட்ட இருக்குது, வேற எல்லாம் ஒயிட் தான். ஸோ இப்போ வந்து அடுப்பு அப்படியே ரியல் அடுப்பு மாதிரியே சிலிண்டர் வச்சு அழகாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு பைப்பும் வரும். ஸோ இந்த பாருங்கள் இந்த மாதிரி பைப்பு, அது அவ்வளோ சீக்கிரத்தில் உருவாது. ஸோ நல்லா ஃபோர்ஸ் பண்ணி உருவினா தான் வரும். ஸோ அப்புறம் ஒரு சிலிண்டர் அடுப்பு, அந்த சிலிண்டர் அடியிலலாம் ஒன்றுமே இருக்காது, ஆனால் ஒரு கப்பு மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த இது வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது திருக்கிறதுக்கு. ஸோ அது திருக்கிறது மாதிரி கொடுக்கல அவங்க. ஸோ ரொம்ப டைட்டாக இருக்குது ஆனால் திருக்க முடியல. ஸோ அந்த உள்ள வந்து ரவுண்டாகவே வைக்கல, அவங்க ஸ்கொயராக வச்சுருக்காங்க, அதனால் திருக்க முடியலை. ஸோ அப்புறம் ஒரு கரண்டி, ரைஸ் எடுக்கிற மாதிரி இன்னொரு கரண்டி என்கிட்ட இருக்குது. ஸோ அதுதான் இது. ஸோ அப்புறம் ஒரு கப்பு, ஸோ இதில் டீ பாட்லாம் குடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு டீ பாட்டுன்னு போட்டிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு வைலெட் கப், இதே மாதிரி என்கிட்ட டோட்டலி 3 கப்ஸ் இருக்குது, ஒயிட் அப்புறம் 2 பர்பிள்ஸ். அப்புறம் ஒரு இட்லி பாத்திரம், இது ஸ்டீல் தான், ஆனால் அந்த இதெல்லாம் இட்லிக்கு அந்த பாத்திரம்லாம் என்கிட்ட இல்லை, பிளாஸ்டிக்கில் தான் இருக்குது. ஸோ இது வந்து அடுப்பு பிளாஸ்டிக்கில், இது வந்து நல்லா திருப்புறதுக்கு ஈஸியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்புறம் இது ஒரு அடுப்பு தான். ஸோ கீழே இதெல்லாம் ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம இந்த பாத்திரம்லாம் வச்சு சமைச்சிக்கலாம். ஸோ இந்த பாத்திரமும் இந்த அடுப்பு, அப்புறம் நான் அப்போ உங்கள்கிட்ட ஃபோர்க்கு கரண்டி எல்லாம் காட்டினால அது எல்லாமே ஒரு செட்டு மாடுலர் கிச்சன் மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி அழகாக விளையாடிக்கலாம், சமைக்க முடியாது. ஸோ அப்புறம் இதுவும் ஒரு குட்டி
பாத்திரம்தான். இதில் ஆனால் ஒரு ஓட்டை விழுந்துட்டு, ஸோ இது வந்து அந்த ஓட்டை இருக்கிறதுக்கு முன்னாடி வந்து தண்ணியெல்லாம் நல்லா லீக் ஆகாமல் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஓட்டை விழுந்ததுக்கப்புறம் தான் தண்ணியெல்லாம் லீக் ஆகும். ஸோ அதனால் நம்ம தண்ணியெல்லாம் இதில் ஊற்றி வச்சு விளாட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பானை, இந்த மாதிரி தான் அழகாக குட்டியாக க்யூட்டாக இருக்கும். இது அலுமினிய பானை, ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேன் தான், இதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இது வந்து நேவி ப்ளூ கலரில் தான் இருக்குது. ஸோ இது ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்கும். ஸோ இதுலேயுமே நம்ம நல்லா சமைச்சிக்கலாம். சென்டரில் மட்டும் ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க, சைட்லலாம் பிளாஸ்டிக் தான். ஸோ இப்போ வந்து இது ஒரு பாத்திரம் மாதிரி என்னமோ கொடுத்துருக்காங்க, ஆனால் இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இது வந்து அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுக்கல, அதனால் அந்த சைட் மட்டும் கைப்பிடி லைட்டாக வந்துட்டு இருந்தாலும் அது ரொம்ப வெயிட் இல்லாதனால பிடிச்சிக்கும், தூக்கிக்கலாம் ஈஸியாக. ஸோ அப்புறம் ரெண்டு பவுல் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் ஒன்று குட்டி ஒன்று பெருசு. இது பெருசு, அது சிறுசு. ஸோ நான் க்ளே வச்சு விளாண்டதுனால தான் அப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ அப்புறம் ஒரு ஆப்பச்சட்டி மாதிரி ஒரு பாத்திரம், அதில் அப்பம் சுட்டுக்கலாம். அதுவுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்டீல் தான். அவ்வளோதான், நம்ம எல்லா வசல்ஸுமே பார்த்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டெய்லி டுவாங் டுவாங்னு வரும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.